காவிரி நதிநீர் விவகாரத்தில் கர்நாடக அரசின் முடிவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்க நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு. 8000 கனஅடி தண்ணீர் திறப்பதை ஏற்கக்கூடாது. கூடுதல் தண்ணீர் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையிட ராமதாஸ் வலியுறுத்தல். அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்ட காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேலும் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் பயன். சென்னையில் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடியின் பிரேத பரிசோதனை நிறைவு. பெற்றோரிடம் உடல் ஒப்படைப்பு. ஆம்ஸ்டாம் கொலையில் கைதானவரை என்கவுண்டர் செய்ததில் பல்வேறு சந்தேகம் எழுந்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் சிறைப்பிடிக்கப்பட்ட பாம்பன் மீனவர்களுக்கு மேலும் 15 நாள் காவல் நீட்டிப்பு. இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் கல்வி எழுச்சி நாளாக கொண்டாட்டம். சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை. காமராஜர் சிலைக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் மரியாதை. தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்றவர் என புகழாரம். இந்த மாத இறுதிக்குள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு ஆளுநர் தகவல்.